வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு செகண்ட் டேர்ம் சமூக அறிவியல் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஆறாம் வகுப்பு செகண்ட் டேர்ம் சமூக அறிவியல் சப்ஜெக்டில் மொத்தமாக 7 லெசன் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது வரலாறு 3வது லெசன் தான் பார்க்க போகிறோம். தலைப்பு வந்து குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை, பக்கம் எண் 138. பக்கம் எண் 138 எடுத்துக்கோங்க. குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை இந்த லெசனோட 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனோட 1 மார்க்ஸ் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். பக்கம் எண் 149 எடுத்துக்கோங்க. அதில் ரோமன் லெட்டர் 6 1 அல்லது 2 வாக்கியங்களில் விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மௌரியர் காலத்திற்கான 2 இலக்கிய சான்றுகளை குறிப்பிடவும். இதோட ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. கௌடில்யாரின் அர்த்த சாஸ்திரம், விசாகத்தரின் முத்திர ராட்சசம். செகண்ட் க்வெஸ்சன், ஸ்தூபி என்றால் என்ன? இதோட ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸ்தூபியானது செங்கல் அல்லது கற்களால் கட்டப்பட்டுள்ள அரைக்கோள வடிவமுடைய குவிமடம் போன்ற அமைப்பு ஆகும். இதான் அதோட ஆன்சர், எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு க்வெஸ்சன், மகத அரச வம்சங்களின் பெயர்களை குறிப்பிடுக. இதோட ஆன்சர், ஹரியாங்கா வம்சம், திசுநாகா வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். இதுதான் தேர்டு க்வெஸ்சனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து க்வெஸ்சன், மௌரியர் காலத்தில் அரசு வருவாய் எவற்றிலிருந்து பெறப்பட்டது? பக்கம் எண் 152. இதோட ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. வருவாய் முறை. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நிலங்களை அரசுக்கு அதிக வருவாயை ஈட்டி தந்தது. லும்பியின் உள்ள அசோகரது கல்வெட்டு பாலி மற்றும் பாகா என்னும் 2 வரிசைகளை குறிப்பிடுகின்றது. செகண்ட் பாயிண்ட், மொத்த விளைச்சலில் 1/6 பகா நிலவரியாக வசூல் செய்யப்பட்டது. தேர்டு பாயிண்ட், காடுகள், சுரங்கங்கள், உப்பு மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட வரிகள் அரசுக்கு கூடுதல் வருவாயாக அமைந்தது. இதுதான் ஃபோர்த்து க்வெஸ்சனோட ஆன்சர். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து க்வெஸ்சன், நகரங்களின் நிர்வாகத்தில் நகரிகாவுக்கு உதவியவர் யார்? இதோட ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. நகரம் நிர்வாகம் நகரிகா என்னும் அதிகாரியின் கீழ் இருந்தது. அவருக்கு ஸ்தானிகா கோபா எனும் அதிகாரிகள் உதவி செய்தனர். இதுதான் ஃபிஃப்த்து க்வெஸ்சனோட ஆன்சர், எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து க்வெஸ்சன், அசோகரின் 2 மற்றும் 13 பாறை பேரணைகளிலிருந்து நீங்கள் அறிவது என்ன? இதோட ஆன்சர், அசோகருடைய 2 மற்றும் 13 பாறைகள் கல்வெட்டுகள் மூவேந்தர்களான பாண்டியர், சோழர், கேரள புத்திரர் ஆகியோரையும் சத்திய புத்திரர்களையும் குறிப்பிடுகின்றன. இதுதான் அதோட ஆன்சர், எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செவன்த்து க்வெஸ்சன், மௌரியர்களை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு தமிழ் நூல் கூறுக. விடை வந்து அகநானூறு. பக்கம் எண் 150 எடுத்துக்கோங்க. அதில் ரோமன் லெட்டர் 8 கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், பௌத்தத்தை பரப்புவதற்கு அசோகர் என்ன செய்தார்? ஏதேனும் 3. பக்கம் எண் 143 எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவர் தன்னுடைய மகன் மகிந்தாவையும் அதிலிருந்து வைத்தார். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், தம்மத்தின் கொள்கைகளை அதிலிருந்து அனுப்பி வைத்தார். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு அசோகர் தர்ம மாந்திரங்கள் அதிலிருந்து அவர்களுடைய பணிகள் ஆகும். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு க்வெஸ்சனோட ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன், மகதத்தின் எழுச்சிக்கான காரணிகளில் ஏதாவது 3 எழுதுக. பக்கம் எண் 139 எடுத்துக்கோங்க. அதில் மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்கள் அந்த ஹெட்டிங்கோடு எழுதிட்டு அந்த ஹெட்டிங் வந்து மார்க் பண்ணிவிட்டு, மகதம் கங்கை சமவெளியில் அதிலிருந்து மேம்படுத்தி கொள்ளவும் அவர்களுக்கு உதவியது. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 8 உயர் சிந்தனை வினாக்கள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், கலிங்கப்போர் அசோகரது வாழ்வில் ஒரு திறப்பு முனையாக அமைந்தது எவ்வாறு? இதோட ஆன்சர், ஃபஸ்ட்டு பாயிண்ட், அசோகர் கிமு போஆ 261 கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார். அப்போரில் வெண்கலிங்கத்தை கைப்பற்றினார். அதிலிருந்து ஃபிஃப்த்து பாயிண்ட், மக்களுக்கு போதனை செய்தார். அது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன், நீ அசோகரை போன்ற ஒரு அரசராக இருந்தால் மேற்கொள்ளும் ஏதேனும் 5 நலத்திட்டங்களை எழுதுக. இதோட ஆன்சர், இந்த 5 பாயிண்ட்டையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சர்.
தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.